வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அல்ஜிப்ரால வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்பவே ஈஸியான கணக்கான எக்ஸ்கியூ ப்ளஸ் ஒய் கியூப்பை காண்க அப்படிங்கிற கணக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு 4 மற்றும் எக்ஸ் ஒய் சீக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ்கியூ ப்ளஸ் ஒய் கியூப்போட வேல்யூ காண்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இதோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா இது இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, பின்னாடி வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் கூட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல்டு கியூப், இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது அதனால் வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா வந்து மைனஸ் வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே கியூப் வருது அப்படிங்கிறதுனால வந்து இங்கே 3 போடுறோம். அதுக்கடுத்து வந்து இங்கே எக்ஸ் ஒய் அப்படிங்கக்கூடியது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இருக்குது, அதை ரெண்டையும் அப்படியே பிரிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஒய், அதுக்கப்புறமா எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுதான் வந்து இந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து டைரெக்டாக போட்டனாலும் கொண்டு வந்துடலாம், அப்படி இல்லட்டா எதையும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் ஒய் வந்து வேற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து கியூவாக எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா வந்து பி கியூ மைனஸ் 3 இன்ட்டு பி இன்ட்டு கியூ அப்படின்னு வரும், சரிங்களா? பிங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யையும் கியூங்கிறது வந்து எக்ஸ் ஒய்யும் குறிக்கும். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிக்கோட வேல்யூ ஒன்று அப்படின்னா வந்து 4. ஸோ 4 கியூ மைனஸ் 3 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 4, அடுத்ததாக கியூவோட வேல்யூ வந்து 5. இப்போ 4 கியூப்போட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 4 16, 16 இன்ட்டு 4 வந்து 64. ஸோ 64 மைனஸ் இங்கே பாருங்கள் 4 இன்ட்டு 5 வந்து எவ்வளவுன்னா 20. ஸோ 3 இன்ட்டு 20 வந்து 60, அவ்வளோதான் நண்பா. இப்போ பாருங்கள் 64 60 போனால் எவ்வளவுன்னா 4, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்போட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 4. அடுத்த கணக்கு பாருங்கள், இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கணக்கு மாதிரி தான். ஆனால் இதில் என்ன வந்திருக்குன்னா நடுவில் மைனஸ் வந்திருக்கு, அதில் வந்து என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளஸ் வந்துருந்துச்சு, இதில் வந்து மைனஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான், என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு எடுக்கலாம். என்ன அப்படின்னா பி கியூ ப்ளஸ் 3 இன்ட்டு பி இன்ட்டு கியூ, அவ்வளோதான் நண்பா. இதை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுவிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கணக்குக்குள்ளே வந்துடலாம். பியோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 5. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 3 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து இன்ட்டு 5, கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 16. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து பி கியூப் அப்படின்னு இருக்குது, ஆனால் இங்கே வந்து பியை மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ கியூப் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டில் செய்யாமல் வந்து கடைசியாக செய்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், 5 கியூப்போட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 125, அதாவது 5 இன்ட்டு 5 வந்து 25, 25 இன்ட்டு 5 வந்து 125. அடுத்ததாக இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக எப்படி பெருக்கலாம் அப்படின்னா வந்து 16 இன்ட்டு 5 வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து 80, கீழே வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கொட்டா வந்து 24, ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ 240, இப்போ 240 ப்ளஸ் 125 கூட்டினீங்க அப்படின்னா வந்து 5, 42 வந்து 6, 21 3. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து
365 அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான் நண்பா. ஸோ இந்த மாதிரி அல்ஜிப்ரால வந்து கணக்கு கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அதாவது ஃபார்முலாவை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடணும். இந்த மெத்தடில் வந்து ரெண்டு தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் காண்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து பி கியூப் மைனஸ் 3 × p × q அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மைனஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும், மித்ததை அப்படியே கீழே போட்ட வேண்டியதான். பி கியூப் ப்ளஸ் 3 × p × q அவ்வளோதான் நண்பா. இதுதான் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ இதில் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி நிறையா வீடியோ வந்து நினச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.